கிறிஸ்துவர்கள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:25 எபிரேயர் 7:25 Hebrews 7:25. மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால் அவர்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நீங்கள் கொஞ்சம் மெடிடேட் பண்ணி இதை நல்லா ஆராய்ந்து நீங்கள் புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை மாறி போகும். நல்ல கவனிங்க. அதாவது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால், அதாவது பிதாவாகிய தேவன்ட உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு எப்பொழுதும் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு ஆசாரியர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவங்க யாருக்காக வேண்டு செய்கிறாரு? தமது மூலமாய் சேருகிறவர்களுக்காக. ஏன்னா யோவான் 14:6 தெளிவாக சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ என்ன, அவர் மூலமாக தான் பிதாவாகிய தேவனிடத்தில் போய் சேர முடியும். அவர் மூலமாக போய் சேர்றவங்களுக்கு வேண்டுதல் செய்யும்படிக்கு என்ன, எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராய்படியால். யூதா எழுதின நிருபத்தில் 24 பாருங்க, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக, ஆமேன். என்ன, அவர் தான் உங்களை வலுவாதபடி பார்த்து கொண்டு காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தேவன். அது என்ன சொல்றாரு, உங்களை முற்றுமுடிய இரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். ஏன்னா அவர் பரிந்து பேசுவது மாத்திரல்ல, அவர் நமக்காக அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒருத்தர். 1 John 2:1 என்ன சொல்கிறாரு, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். என்ன, நமக்காக பரிந்து பேசி நம்மை ரட்சிக்கக்கூடியவராக. இதே எபிரேயர் 9:24 என்ன சொல்கிறாரு, அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினாலே செய்யப்பட்டதாய் இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரத்யட்சமாகும்படி பிரவேசித்து இருக்கிறார். எங்க, தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறாரு. அதனால அவர் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறாரு. அவர் நமக்காக வேண்டுதல் செய்யக்கூடியவராய் இருக்கிறாரு. Romans 8:34 சொல்லும்போது, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறார், அவரே தேவனுடைய வலது பாரசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன, தன்னைத்தானே கிருபாதார பலியாக ஒப்பு கொடுத்து மீண்டும் எழும்பி தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரு உன்னதமான பிரதான ஆசாரியராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. அதனால அவர் எப்பொழுதும் தமது மூலமாக வர்றவங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு ஜீவனோடு இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, யாரெல்லாம் அப்படி வர்றாங்களோ அவங்கள முற்றுமுடிய ரட்சிக்க வல்லமையுள்ள தேவனாயும் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? ஏன்னா இந்த ஆசாரியத்துவம் சொல்லும்போது இந்த ஒவ்வொரு முறையும் இதனுடைய கான்ட்ராஸ்ட் எதிர்மறையை காட்டுறாரு. எப்படி, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள ஆசாரியர், பிரதான ஆசாரியர் தன்னுடைய பாவங்களுக்காக எடுத்து போனோம், ஆனால் இவரோ தன்னைத்தானே பழியாக எடுத்து கொண்டு ஒப்பு கொடுத்ததுனால இவர் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தாரு, உயிர் தெழுந்தாரு, தேவனுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார். அதனால தான் நாம் அவரிடத்திலே போய் சேருவதற்கு நமக்கு எந்த ஒரு தடையும் இல்லை. அப்போ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்போது நீங்கள் தேவனோடு இசைந்து வாழ்வதற்கு உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியர் உங்களுடைய பாவங்களுக்காக தன்னையே பலியாக கொடுத்த தேவன்.
அதனால தான் நம்மளால் இன்றைக்கு அப்பா பிதாவே என்று நாம் தேவனை நோக்கி கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நம்ம அந்த அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நாம் நடந்து கொள்வோமா? ஏன்னா நம்மளை ரட்சிக்க முழுவதும் ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார், நமக்காக பரிந்து பேசக்கூடியவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட நல்ல தெய்வமே என்று சொல்லக்கூடியதா நம்ம அந்த தெய்வத்தை நோக்கி போகக்கூடியதா, அந்த தெய்வத்திற்கு அந்த அவருடைய கிருபைக்கு அவருடைய அன்பிற்கு ஏற்ற விதமாக நாம் வாழ்வோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ எங்களுக்காய் மரித்து உயிர் தொழுது தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்து என்றென்றைக்கும் ஜீவனோடு இருந்து எங்களுக்காய் பரிந்து பேசுகிற ஒரு பிரதான ஆசாரியராய் இருந்து எங்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிற உமக்கே கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திர பணிகளையும் ஏறெடுக்கிறோம். உமது நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை மாலை சந்திப்போம்.